हेलो फ्रेंड्स, अस्सलामुअलैकुम। वेलकम टू आयसा स्क्रैप्स एंड कुकिंग। இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உங்கள் மையம் அரைச்சிக்கோங்க. இங்கே குக்கரில் வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 கல்பாசிப்பூ இருக்குல்லங்க, அந்த இதை சேர்த்துக்கலாங்க. அது எந்த சூப்பு செஞ்சாலும் கல்பாசிப்பூ போடும்போது நல்லா மணம் கொடுக்குங்க. ஸ்மால் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லைங்க, அதில் 1 வெங்காயம் எடுத்து இதில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கலாங்க. லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது இப்போ நம்ம போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போட்டுங்க. அது வரையும் அந்த எண்ணெயிலேயே பிரட்டி விடுங்க. தக்காளி வந்து ஸ்மால் சைஸ் அளவுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதையும் ஓரளவு வதக்குங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை, ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தளவு வதங்கிச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம்லங்க ஸ்டார்டிங்கில் வெங்காயம் பச்சை மிளகாலாம், அந்த கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த சேர்த்தவொடனே நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. முக்கியமானதுங்க இதாங்க சூப்புக்கே. நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் சூப் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மட்டன் சூப், இந்த எலும்பு சூப் வந்து நமக்கு சளி இருமல் இதெல்லாம் வந்து டைமில் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறப்ப நல்லா குணமாயிடும் சீக்கிரமாக. எலும்புக்கும் நல்ல பலமாக இருக்குங்க. இந்த வாரம் 1 தடவையாக செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். இந்த கருவேப்பிள்ளைகளை போட்டுக்கலாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தாங்க, டக் டக்குன்னு செஞ்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் துண்டுகள் எல்லாம் இதில் சேர்த்துடலாங்க. நல்லா அந்த மசாலாலாம் அந்த எலும்பு கறியில் சேர்த்து படட்டுங்க. இந்த கறிக்கு தேவையான உப்புக்களை போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. அப்போ தான் அந்த உப்பு ஃபுல்லாக நல்லா சார்ந்துருக்கும். இப்போ அந்த மிக்சி கழுவுன தண்ணி இருக்கலாங்க, அதை நான் 1 கப் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 செம்பு சேர்த்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து 1/5 விசில் குக்கரில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட எலும்பு சூப்பு தயாருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. காலையில் இட்லி தோசை எதுக்கு வேணால் இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.